கிரீடிங் சார். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு 17வது மக்களவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17வது மக்களவை அது நமக்கு முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு இல்லையா. நமக்கு பார்த்தோம்னா ஜூன் 16 இந்த ஒரு மக்களவை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தேர்தல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, அதுதான் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். 2019 மக்களவை தேர்தலில் 303 தொகுதிகளில் வென்று பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இருவருக்கு பிறகு முழு பெரும்பான்மையுடன் மக்களவையில் 2வது முறை ஆட்சி அமைத்த 3வது தலைவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்ச 2வது முறையாக ஆட்சி அமைத்த 3வது பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரு நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா. அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டியில் 2 வின் பண்ணி அந்த ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது, அது இந்திய வரலாற்றில் 3வது பிரதமராக யார் பண்ணியிருக்காங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமராகவும் அவர் தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒருத்தர் தான் நமக்கு ஸ்பீக்கராக, லோக்சபா ஸ்பீக்கராக வச்சுருப்போம். அவர் யாருன்னா ஓம் பிர்லா அவர்களை சொல்லியிருப்பாங்க. 17வது மக்களவையில் பார்த்தோம்னா 222 மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டன. முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அங்கங்கே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும் நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஃபுல்லாக ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா. ஸோ 17வது மக்களவையை பொறுத்த வரைக்கும் 222 மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் 202 மசோதாக்களை அரசு அறிமுகப்படுத்தியது, 11 மசோதாக்களை அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு பார்லிமெண்ட் பில்டிங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஆட்சி காலத்தில் தான் 2019-24 17வது லோக்சபா அப்போ தான் நமக்கு இந்த பார்லிமெண்ட் அந்த ரவுண்டான பில்டிங்லேருந்து புது பில்டிங்க்கு போயிருப்போம். பழைய பில்டிங்க்கு சம்விதான் சதான் அப்படின்னு சொல்லி பேரும் வச்சுருப்பாங்க, பிரதமர் அவர்கள் பேர் வச்சுருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கேள்விகள். 17வது மக்களவை அதாவது நாடாளுமன்றம்னு பொறுத்து எடுத்து பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு 3 விதமான கேள்விகள் கேட்கலாம். ஸ்டார்டு க்வெஸ்டின், அன்ஸ்டார்டு க்வெஸ்டின், ஷார்ட் நோட்டீஸ் க்வெஸ்டின். ஸ்டார்டு க்வெஸ்டின் அப்படின்னு பார்க்குறப்ப நட்சத்திர குறியீட்டு கேள்விகள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அன்ஸ்டார்டு க்வெஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர குறியீடு இடாத கேள்விகள் அப்படின்னு சொல்லி அடுத்தது குறுகிய காலத்தில் நோட்டீஸ் கொடுத்து கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டார்ட் க்வெஸ்சன் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அன்ஸ்டார்ட் க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ இருக்கு, அடுத்தது அந்த மாதிரியான அந்த ஷார்ட் நோட்டீஸ் க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பொதுவாக எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நட்சத்திர குறியீடு இட்ட கேள்விகள் அதாவது ஸ்டார்டு க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே நம்ம மினிஸ்டரை பார்த்து கேட்போம். மினிஸ்டர் எழுந்து நின்று பதில் சொல்லுவாங்க, அப்போ அது ஓரல் ஆன்சராக இருக்குது. அப்போ ஒருத்தர் எழுந்து நின்று பதில் சொல்கிறப்ப நம்ம குறுக்கிட்டு திரும்பி கேள்வி கேட்க முடியும் அல்லவா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டு க்வெஸ்சன் கீழே வரும். ஒருத்தர் அந்த கன்சர்ன்டு மினிஸ்டர் வந்து எந்திரிச்சு ஓரல் ஆன்சர் கொடுப்பாங்க, சப்ளிமெண்ட்ரி க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணலாம். நம்ம அவர் பேசுகிறாருன்னா நம்ம திருப்பி பதில் பேச முடியும், எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறது. அன்ஸ்டார்டு க்வெஸ்சன் அப்படிங்கிறது நமக்கு ஓரல் ஆன்சராக இருக்காது, ரிட்டன் ஆன்சராக கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ரிட்டன் ஆன்சரை வாங்கி நம்ம படித்து பார்த்து கேள்வி கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் சப்ளிமெண்ட்ரி க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது ரிட்டன் ஆன்சரில் கேட்க முடியாது. அப்போ ஸ்டார்டு க்வெஸ்சன் அப்படின்னா ஓரல் ஆன்சர், துணை கேள்விகள் கேட்கப்படும். அன்ஸ்டார்டு க்வெஸ்சன் அப்படின்னா ரிட்டன் ஆன்சர், ஸோ துணை கேள்விகள் கேட்க முடியாது. அடுத்தது ஷார்ட் நோட்டீஸ் க்வெஸ்சன் அப்படின்றது 3வது டைப் இருக்குது. ஓகேங்களா. அந்த ஷார்ட் நோட்டீஸ் க்வெஸ்சனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 டைம் கொடுத்து ஒரு கேள்வியும் கொடுத்துருவோம், அதுக்கு 10 டைமும் கொடுத்துருவோம். அந்த கேள்விக்கான உரிய பதிலை கொஞ்ச நாள் கழித்து வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சொல்லுவாங்க. ஓரல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா. முக்கியமான வார்த்தை ஓரல் ஆன்சர். அந்த ஓரல் ஆன்சருக்கு நம்ம திரும்பி ஓரலில் ஆன்சர் பண்ணாங்கன்னா நம்ம திரும்பி கேள்வி கேட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள், எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, அதில் எவ்வளோ கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டது, அந்த மாதிரியான தரவுகள்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தபடியாக பார்த்தோம்னா முக்கிய மசோதாக்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முதன் முதல்ல பார்த்தோம்னா முத்தலாக் சட்டம், அந்த ஒரு சட்டத்தை ட்ரிபிள் தலாக் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இஸ்லாமிய நடைமுறையில் தலாக் சொல்லி விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறையை கிரிமினல் குற்றமாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா. அதான் அந்த முத்தலாக் சட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சது, ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டாக பிரித்தது, குடியுரிமை திருத்த சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தது, கடைசியாக பார்த்தோம்னா 2020 வேளாண் சட்டங்கள் 3 ஃபார்ம் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. விவசாயிகளின் தொடர் போராட்டம் காரணமாக திரும்ப அந்த ஒரு விஷயத்தை ரிப்பீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பார். கடைசியாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றவியல் சட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு இந்த புதிய நாடாளுமன்றம் உருவாக்குனதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா முதல் மசோதாவாக 106வது சட்ட திருத்தம், பெண்களுக்கான அந்த ஒரு மசோதா நரிசக்தி வந்தன் பில் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க.
அதாவது நாடாளுமன்றங்களையும் மாநில சட்டமன்றங்களையும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு மசோதா தான் இந்த பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த மசோதாவா இருந்திருக்கும். ஓகேங்களா, 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த ஒரு 17வது லோக்சபால இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்களாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு புரியும். அடுத்தது, கல்வி வளர்ச்சிக்கு உதவும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்த மாநில திட்டக்குழு அப்படிங்கிற அமைப்பு திரு வி ஜெயரஞ்சன் அவர்கள் தலைமையில் ஒரு சர்வேவே எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, அந்த சர்வேல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கத்தோட 11 முக்கிய திட்டங்கள், அதனுடைய தாக்கங்கள் மக்கள் மத்தியில் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அதை பற்றினா ஒரு சர்வே, அந்த சர்வேவை எடுத்து ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அந்த ஒரு சர்வே அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், காலை உணவு திட்டத்தை பற்றி அவங்க ஸ்டடி பண்ணப்போ முக்கியமான சில கண்டுபிடிப்புகள், சில தரவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த தரவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி பார்க்குறப்ப, வறுமையையும் பட்டினியும் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தில் தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதையும் கொண்டு வரோம். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம், 97.2% தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இந்த திட்டத்தால் பலனடைந்து வருகின்றனர் அப்படிங்கிற சொல்றாங்க. முக்கியமான பாயிண்ட், எவ்வளவு பேர் பலனடைறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 97%. இதை யார் சொல்றாங்க, மாநில திட்டக்குழு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன், அவங்க சொன்ன ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம், புதுசா எதுவும் கிடையாது. வரும் கல்வியாண்டில் இந்த திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படிங்கிற சொல்றாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் வரப்போகுது. அதனால என்ன ஆக போகுது, தொடக்க பள்ளிகளில் மாணவர் வருகையும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிப்பது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சிறார்களிடம் ஊட்டச்சத்து குறைபாட்டை களைவது இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கங்கள். நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிஸை அட்ரஸ் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்கறது மூலயமா நம்ம மாணவர்கள் பள்ளிக்கு வந்து பட்னியோட கல்வி கற்காமல் வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கல்விக்குள்ளே வராங்க. ஓகேங்களா, அந்த மாதிரியான முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது, அது என்ன பண்ணுது, கற்றல் திறனை மேம்படுத்துவது, தாய்மார்களின் சமையல் சுமையை குறைப்பது போன்றவற்றை இந்த திட்டத்தின் நோக்கங்களாக அரசு அறிவித்தது. ஓகேங்களா, ஸோ அதன்படி பார்க்குறப்ப 97.2% அந்த ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்குது. இத்திட்டத்தால் 60.3% கிராமப்புற மாணவர்கள் பள்ளி நேரத்துக்கு அரை மணி நேரம் முன்னதாகவே பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃபில் இந்த காலை உணவு திட்டத்தோட இம்பேக்ட் அப்படிங்கிறது எழுதுறப்போ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக எழுதணும். ஓகேங்களா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க, அதனால என்ன பண்ண முடியுது, அவங்களால சக மாணவர்களோட கலந்துரையாட முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள், விளையாட்டு திறன்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த 60% மாணவர்கள் அதிகமான நமக்கு ஸ்கூலுக்கு வந்துடுறதும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறதும், 97.2% மாணவர்களுக்கு இது ஒரு திட்டம் பலனடைந்து இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, இந்திய குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பாக தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் வெளியாகும் புள்ளி விவரங்கள் மிகுந்த கவலை அளிக்கின்றன. அந்த வகையில் பார்க்குறப்போ இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஒரு திட்டமானது ஊட்டச்சத்து, குழந்தைகளோட ஊட்டச்சத்து, அதே மாதிரி தாய்மார்களுடைய சுமையை குறைக்கிறது, கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மூணு நாலு விஷயங்களை ஒரே திட்டத்தை கீழே தமிழக அரசாங்கம் சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு திட்டத்தோட தான், அந்த ஒரு திட்டத்தோட ஒரு ஸ்டடியை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, மேஜராக பெருசாக எதுவும் இருக்காது, சில புள்ளி விவரங்கள் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களோட அந்த இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு, ஸ்கூலுக்கு சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடறாங்க, சாப்பாடு டைம் ஸ்கூல் டைமிங் 8:30 to 9:00 அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வராங்க, மாணவர்களோட சக மாணவர்களோட கலந்துரையாடிட்டு இருக்காங்க, விளையாட்டுகளில் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க, படிப்புலேயும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ காலை உணவு திட்டத்தினால பல்வேறு ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அவங்கனால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, அவங்கனால ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, அவங்கனால நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியுது சொசைட்டி கூட. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்டூடெண்ட் லைஃபுக்கு வந்து எடுத்துட்டு போகும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, குடிமை சமூகங்களின் கோரிக்கைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பியூர்லி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சொல்லும், குடிமக்களோட உரிமைகளை பேசக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்காங்க, ப்ரெஷர் குரூப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா, ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிற டேர்ம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு தேவையான விஷயங்களை
மக்களால் சில மக்களால் பேச முடியாத மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் இந்த குடிமை சமூகங்கள் அப்படிங்கிறத இருக்காங்க, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இவங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகள்? ஒரு 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 டெம்ப்ளேட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே நம்ம மெயின்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இதை எங்கேயாவது எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸில் இந்த மாதிரி ஜென்ரிக்கான க்வெஸ்சன்ஸ் அப்படியே அடிக்கடி வரும், ஓகேங்களா? சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்னா என்ன, அவங்களோட டிமாண்ட்ஸை பற்றி எழுதுங்க, அவங்க எதுக்காக போராடுறாங்க, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஒரே ஆன்சரே இதுலேருந்து நம்ம ஆன்சரை எடுத்துகிட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ பார்த்தோம்னா பொருளாதார கோரிக்கைகள் அப்படின்னு வளர்கிறப்போ நமக்கு பெருநிறுவனங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, அது கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்து வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பெருநிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுலேருந்து ஒரு நிலை அப்படிங்கிறது மாறணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் வந்து குறைக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம இந்த வாகனங்கள் வாங்குறப்பயே நம்ம இந்த ரோட் டேக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறோம், இருந்தாலும் சுங்கச்சாவடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறைகள்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இயற்கை சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும், வளர்ச்சியின் பெயரால் இயற்கையை அழிக்கப்படுவது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. அடுத்தது சமூக கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தெரியும் சாதி மதம் இனம் இந்த மாதிரியான வேறுபாடுகள் இந்தியாவில் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மாதிரியான வேறுபாடுகள் அற்ற ஒரு சமூகமாக இந்தியா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கோரிக்கையை வச்சுருக்காங்க, ஓகேங்களா? சமூக நீதியை கொண்டு வரணும், இந்திய அளவில் சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நமக்கு அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை மேம்பாட்டுக்கு தான் வழிவகுக்கணுமே தவிர அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் வரப்போ உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்திலையும் இந்த அந்த இடஒதுக்கீடு கொள்கையை வந்து நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா வேறு என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகையில் இந்த ஒரு பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம், நாரிசக்தி வந்தன் பில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், ஓகேயா? பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 33% கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது எப்போ நமக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ் எடுத்ததுக்கப்புறமா தொகுதிகள் வரையறைவு அப்படிங்கிறது இருக்கும், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த மசோதா இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அப்போ தான் அந்த மசோதா நடைமுறைக்கு வரும். சட்டம் இயற்றிட்டோம், ஐ மீன் சட்டம் இயற்றிட்டோம், அந்த சட்டம் நடைமுறைக்கு வரது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா சென்சஸ்லாம் எடுத்து தொகுதி வரையறைவுலாம் முடிந்ததுக்கு அப்புறமாக தான் நமக்கு அந்த ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரும். அப்படி இருக்கக்கூடாது, உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா சமய கோரிக்கைகள், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. வகுப்புவாத பிரச்சாரம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. பேசிக்கான பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் நமக்கு, சரிங்களா? சிறுபான்மையினர்கள்லாம் அவர்களோட வாழிடங்கள் வழிபாட்டு தலங்கள் கூட்டங்கள் பேரணிகள் போன்றவற்றை தடை செய்வது அல்லது ஒடுக்குவது போன்ற சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளையும் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ நமக்கு மற்ற மூணு பாயிண்ட்லாம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட் சமய கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 அப்படிங்கிறது நமக்கு இருக்கு, சரிங்களா? அது என்ன சொல்றாங்க, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா இருக்கும் அது புரிய வைக்கிறது, ஓகேங்களா? என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் ஆகுது. இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ ஒரு வழிபாட்டு தலத்தோட அடையாளம் அப்படிங்கிறது இந்த மதத்தை தான் சார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த ஒரு நிலை மட்டும்தான் இந்தியாவோட வரலாறு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஒரு நிலையில தான் இருக்கணும். ஆகஸ்ட் 15, 1947 அப்போ ஒரு வழிபாட்டு தலம் எக்ஸ் அப்படிங்கிற மதத்தோட சேர்ந்து இருந்திருக்கு. ஆனால் 2024 வந்து அது எக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட வழிபாட்டு தலம் இல்லை ஒய்க்கு சம்மந்தப்பட்ட வழிபாட்டு தலம் அப்படிங்கிற மாதிரியான போக்குகள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது அந்த சட்டத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ முக்கியமான சட்டங்கள் அதையெல்லாம் ஒழுங்காக கொண்டு வரணும், சரியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கைகள் சமய கோரிக்கைகள்னு பார்க்குறப்போ. அடுத்து அரசியல் கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்குறப்போ அரசமைப்பு சட்டம் வழங்கும் கோட்பாடுகள் மதிப்பீடுகள் உரிமைகள் ஆகியவற்றை சேதப்படுத்தாமல் ஆளும் மத்திய மாநில அரசுகள் அவற்றை உறுதிப்படுத்தவும் செயல்படுத்தவும் வேண்டும். அதாவது பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டிடியூஷனை மதித்து கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வகையில் தான் அரசாங்கங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க, ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவோட அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஜனநாயகம் அப்படிங்கிற சொல்லணும், டெமோக்ரஸி, செகுலாரிசம்,
மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்றோம், சமூக நீதி, சுதந்திரம், சகோதரத்துவம், கூட்டாட்சி தத்துவம், பிரியாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே ஓகேங்களா, செகுலாரிசம், லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாரபட்சமின்றி செயல்படுத்துவது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்லாம் பார்க்காம நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் டைவர்சிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் நேஷன் எல்லாத்தையும் கொண்டு வராங்க, எல்லாத்தையும் டைவர்சிட்டியை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல வராங்க. ஸோ அந்த மாதிரியான சில டாபிக்ஸ், சில டிஸ்கஷன்ஸை தான் இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், எல்லாமே வந்து நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும், படித்தாலே புரியக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, மூன்றாம் பாலின மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரம். நமக்கு மூன்றாம் பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஜெண்டர் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பல சமயங்களில் மறந்துடுறோம், ரெகக்னைஸ் பண்ணாமல் விட்டுறோம். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஓகேங்களா, இந்தியாவில் 74% எழுத்தறிவு பெற்றவர்கள். ஆனால் அதே ஒரு சதவீதத்தை நம்ம மூன்றாம் பாலினத்தில் பார்க்குறப்ப 56% தான் இருக்குது. அதில் 6 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைகள்லேயே எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 54,854 மூன்றாம் பாலின குழந்தைகள் இந்தியாவில் இருப்பது அதில் தெரிய வந்தது அப்படிங்கிற சொல்கிறாங்க 2011 சென்சஸ் படி ஓகேவா. இப்படி இருக்கப்போ அந்த மூன்றாம் பாலினம் அப்படின்னு பார்க்குறப்போ குழந்தைகள் அதிகப்படியாக இருக்காங்க இந்தியாவில் 2011 சென்சஸ் எடுத்து பார்த்தா. ஆனால் அவங்க பள்ளிகளில் என்ன மாதிரியான ஒரு முரண்பாடுகளை சந்திச்சுட்டு வராங்க, என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க மூன்றாம் பாலின குழந்தைகளையெல்லாம் ஓகேங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் அதிலிருந்து வர ஒரு விளைவாக தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த நிறைய பேர் படிக்க தவறிடுறாங்க, கல்வியை பாதியிலேயே விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா. அவர்கள் பள்ளியிலிருந்து இடைநின்று வெளியேறும் விகிதம் மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் நடந்து முடிந்த மனித உரிமைகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. எஜுகேஷன் மினிஸ்டர் கீழே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலில் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அது தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூன்றாம் பாலின குழந்தைகளை மனமுவந்து ஏற்கும் சூழல் நமது பள்ளிக்கூடங்களில் கனியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸில் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்கள் மத்தியிலேயே அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதப்போ பள்ளி மாணவர்கள் மத்தியில் அந்த ஒரு அக்செப்டன்ஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அப்போ சமூகமும் மாறணும், பள்ளிக்கூடங்களும் மாறணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இன்னமும் ஆண் பெண் என்கிற இரு பாலினங்களை மையப்படுத்தியே பள்ளிகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மூன்றாம் பாலின குழந்தைகளுக்கான பிரத்யேக கழிப்பறை வசதிகள், பாலின பேதமற்ற சீருடை, பாலின அடிப்படையிலான சீண்டல் பாகுபாடுகளை களையும் கல்விக் கொள்கை ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதற்கு தீர்வு காணலாம். முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான கழிப்பறைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓகேங்களா. மூன்றாம் பாலினத்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடியது இந்தியாவும் மட்டும் இல்லை, வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகள்லையும் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது மூன்றாம் பாலினத்தவர்கள் எந்த ஒரு கழிப்பறையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுதான் நடைமுறை கூட, அதுதான் யதார்த்தமான விஷயமும் கூட ஓகேங்களா. அவங்களால கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாத தருணங்கள் பல்வேறு சமயங்களில் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவிலும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பாலின பேதமற்ற சீருடை, அந்த ஜெண்டர் நியூட்ரல் யூனிஃபார்ம்ஸ் அண்டர் ஜெண்டர் நியூட்ரல் எஜுகேஷன் பாலிசி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வலியுறுத்துறாங்க இந்தியாவில் ஓகேங்களா. இந்த கூட்டத்தில் அதெல்லாம் வலியுறுத்தப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா, இதுக்கு அரசாங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ முக்கியமாக மூன்றாம் பாலினத்தவர்கள் குறித்த நுண்ணுணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிஎட் பாடத்திட்டத்திலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும். அதையும் ஏற்றுக்கிட்டு வாங்க. அதன் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகளில் நம்ம தலைப்பில் பார்த்தோம் இல்லையா, மூன்றாம் பாலினத்தவர்கள் குறித்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத இந்தியாதோறும் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முடிவாக எடுத்திருப்பாங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ ஜெண்டர் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. இந்தியன் எஜுகேஷன் ஜென்ரல் நியூட்ரலாக மாறுறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், ஒரு முதல் படியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. நமக்கும் இது கண்டிப்பாக சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்னு வரப்போ தேர்ட் ஜெண்டர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த தேர்ட் ஜெண்டர்லேயே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பள்ளி குழந்தைகளை வச்சு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜெண்டரில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளை வச்சு அந்த பள்ளி குழந்தைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பள்ளி குழந்தைகளுக்கு
அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், கல்வியை அவங்க இடையில்லாமல் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கோட் பண்ணலாம். ஓகேங்களா, பிஎட்டில் கொண்டு வரலாம்ங்கிற ஒரு சஜஷன் இருக்குது, விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த மாதிரியான சஜஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, அடுத்த கட்டமாக காற்று மாசு. ஓகேங்களா, அந்த ஒரு பட்டியல் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஐக்யூ ஏர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்விஸ் நிறுவனம் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஐக்யூ ஏர் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, காற்று மாசு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த டேட்டா வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்தியாவோட சிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உலகில் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடு நிலவும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது. போன வருஷம் 8வது ரேங்கில் இருந்திருப்போம், இப்போ டாப் 3ல வந்துட்டோம். கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. காற்றின் தர அளவுகளை மதிப்பீடு செய்யும் சுவிட்சர்லாந்தின் ஐக்யூ ஏர் அமைப்பு 2023 ஆண்டுக்கான உலக காற்று தர அறிக்கையை வெளியிட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களின்படி காற்று மாசு அளவீடான PM2.5 செறிவு என்பது கன மீட்டருக்கு 5 மைக்ரோகிராமை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு பெர் கிராமுக்கு 5 PM2.5 PM10 அப்படிங்கிறலாம் சொல்லுவோம், அது அந்த மைக்ரான்ஸ் அளவில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன இருக்கணும் அப்படின்னா 5 மைக்ரான்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு கன மீட்டருக்கு. ஆனால் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 5 இருக்க வேண்டிய இடத்துல 54.4 மைக்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, மைக்ரோகிராமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ 5 இருக்க வேண்டிய இடத்துல 54.4 வந்து இருக்கு நமக்கு. ஸோ அந்த அளவில் தான் நமக்கு சொல்கிறாங்க இந்தியா 3rd பிளேஸில் இருக்குன்னு. இப்போ நம்மளே 3rd பிளேஸில் இருக்கோம், நமக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கதேசமும் பாகிஸ்தானும் முதல் 2 இடங்களில் உள்ளாங்க. ஓகேவா, ஆனால் இந்த ஒரு ரேங்கிங்ஸ்லாம் நம்ம போன வருஷம் 8வது இடத்துல வந்து இருந்திருப்போம், அந்த ஒரு தரவுகளையும் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்குறப்போ மோசமான நகரங்களாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் பீகாரில் இருக்கக்கூடிய பெகுசராய், அதைத் தொடர்ந்து கவுஹாத்தி, பஞ்சாபில் உள்ள முல்லன்பூர், அடுத்தது பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இவங்கெல்லாம் வந்து மோசமான நகரங்கள் பட்டியலில் டாப்பில் இருக்காங்க. ஓகேவா, இதுவே டெல்லி அப்படிங்கிற அந்த நகரம் பார்த்தோம்னா, உலக அளவில் மிகவும் மாசுபட்ட தலைநகரமாக டெல்லி உள்ளது. ஓகேங்களா, மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி இன் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியை சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு டேட்டா, அந்த டேட்டா ஐக்யூ ஏர் அப்படிங்கிற ஸ்விஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க, ஏர் பொல்யூஷனை வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவோட ரேங்கிங் 3rd ரேங்கிங்காக இருக்குது. ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறப்ப விசாகப்பட்டினத்தில் இந்தியா அமெரிக்கா முப்படை பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முப்படை பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைகர் ட்ரையம் 2024 அப்படின்னு சொல்கிறாங்க. முப்படைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரை சர்வீஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாமே இந்த ஒரு இதில் கலந்துப்பாங்க. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விசாகப்பட்டினம்ல நடக்குது. மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணத்துக்கான பயிற்சி, ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிடக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடக்குது. டைகர் ட்ரையம் 2024 பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியாவோட ரெண்டு கண்ட்ரீஸோட முப்படைகள் ட்ரை சர்வீசஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸில் இது வந்து கடைசி ஆர்டிக்கலாக இருக்குது நமக்கு. பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஆர்டிகல் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ 4-5 ஆர்டிகல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, எக்ஸாக்ட்லி 6 ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இதில் இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமாக இருக்குது. மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபேக்சுவலாக நிறைய இடங்களில் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட அந்த காலை உணவு திட்டம் ரிப்போர்ட்டு அதெல்லாம் நம்ம மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 3ஆம் பாலினத்தில் வந்த சஜஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, மற்றபடி அது எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுக்காக. ஓகேவா, ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.